அகிலாண்டேஸ்வரி வீட்ல அகிலாண்டேஸ்வரி வந்து ஜஸ்ட் பால் குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. அப்ப வந்து வனஜா வந்து ரொம்ப டயர்டா வர மாதிரி வராங்க. இவ என்ன பண்ணி வச்சிருக்காளோ, டானிக்க குடிச்சாலோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே வராங்க. முணங்கிட்டே வந்து அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணி பாக்கும்போது அகிலாண்டேஸ்வரி அங்க உட்கார்ந்து ஜஸ்ட் ஃபைல் எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. சோ பாத்துட்டு இருக்கும் போது வனஜா உள்ள வராங்க. உள்ள வந்தோடனே ஏன் இவ்வளவு டல்லா இருக்க அப்படின்னு அகிலா கேக்குறாங்க. சோ கேட்டதுக்கு எனக்கு வந்து குளிர் ஜுரமா இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க. குளிர் ஜுரமா இருக்குன்னு அசால்ட்டா விட்டுறாத, உன்னை நீயே போய் தனிமைப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் போய் ஜாக்கிரதையா நான் டெஸ்ட் எடுத்து பாத்துட்டேன்க்கா, நீங்க நினைக்கிற மாதிரிதான் எதுவும் இல்லக்கா, இது நார்மலான ஜுரம் தான்க்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா நீ போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு அகிலா கேக்குறாங்க. சோ கேட்டதுக்கு நான் படுத்து பாத்தேன்க்கா, எனக்கு தூக்கமே வரல, நீங்க சாப்பிட்டீங்களா, டானிக் குடிச்சீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலக்கா, அதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் பால் குடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. பால் மட்டும் எப்படிக்கா பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கொஞ்சமாவது சாப்பிடலாம்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நீங்க சாப்பிட கூட வேண்டாம், டானிக்காவது குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அகிலா இனிமேல் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னக்கா, நீங்க டாக்டர் உங்களை டெய்லி குடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, ஏன்க்கா நீங்க குடிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே போய் வனஜா அந்த பாட்டில் வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த டானிக் பாட்டில கரெக்டா அந்த அளவு ஊத்தி அகிலா கிட்ட குடுக்கறாங்க. சோ கொடுத்த உடனே அங்க குடிக்காம ஜஸ்ட் வந்து வனஜாவை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்த உடனே ஏன்க்கா என்ன பாக்குறீங்க அப்படின்னு வனஜா கேக்குறாங்க. கேட்டதுக்கு உனக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் என்ன நீ நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்கா, நீங்க இந்த குடும்பத்தோட ஆணி வேறு, எப்படி உங்களை நாங்க பாத்துக்காம இருக்க முடியும், நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. எல்லாருமே சொல்றாங்க நான் உங்க காலை சுத்தின பாம்பு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா உங்க காலை சுத்தின நான் நாய்க்குட்டிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல தெரியுது நல்லாவே அவங்க வந்து ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு. அப்புறமா வனஜா வந்து அவங்கள வந்து அகிலாக்கா குடிங்க நீங்க அப்படின்னு சொன்னோடனே அகிலாவும் அதை வாங்கி குடிச்சிடறாங்க. சோ குடிச்சதுக்கு அப்புறமா வந்து அக்கா நீங்க ரெஸ்ட் எடுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு முன்னாடி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னோடனே இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வராங்க. சோ வெளியே வந்த உடனே இப்போ இவ்வளவு நேரம் இருந்த அந்த குளிர் கூட போயிருச்சே, உன் காலை சுத்தின பாம்பு நான் தான், பாரு இன்னும் என் கையாலே உன்னை கொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறமா அகிலாண்டேஸ்வரிக்கு அந்த மருந்து குடிச்சனால ஏதோ மயக்கம் வர மாதிரியே இருக்கு. அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆதி வந்து வேலைக்காக வந்து சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்காரு. சோ சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்கும் போது நம்ம பார்வதி வந்து அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து நம்ம ஆதி கையில குடுக்கறாங்க. ஆதி கையில கொடுத்தவொடனே ஆதி வாங்கிட்டு அப்படியே சீக்கிரம் கிளம்பி போயிட்டாரு. இன்னும் மாமா எதுவுமே கண்டுக்கல நம்மள அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து ரூம் குள்ள வராங்க. ரூம் குள்ள வந்தோடனே அந்த ஸ்டெப்ஸ்ல பார்த்தா ஆதி வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. பட் அது ஒரு இமேஜினேஷன் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. சோ இதே இல்ல, அப்புறம் இது மாமா இல்ல, மாமா கிளம்பிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கண்ணாடி பாக்குறாங்க. கண்ணாடி பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஆதி நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே வந்து அவங்களும் பாக்குறாங்க. பார்த்தோன்னே இது இமேஜினேஷனா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. திடீர்னு பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்ச உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஓ இது ரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணனே நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவே இல்ல மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னானே வந்து அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. சோ கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இப்ப ஆபீஸ் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ வீட்டு வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் கிளம்பிட்டாங்க. சோ இதுக்கு அடுத்த சீன் பார்த்தோம்னா, நம்ம வனஜா ஹால்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து யாருக்கும் கால் பண்றாங்க. சோ அது யாருக்கு கால் பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா, நம்ம நந்தினிக்கு கால் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரியே இந்த பிளான் இப்போ ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப நான் பாதி அகிலாண்டேஸ்வரி ஆகிட்டேன், அவ எப்படி ஹால்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாளோ இப்ப அதே மாதிரிதான் நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஐஸ்வர்யாவோட என்ட்ரி வருது. ஐஸ்வர்யா அவங்களோட லக்கேஜோட வந்து நிக்கிறாங்க. நின்றுகிட்டே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, அகிலாண்டேஸ்வரி அம்மா இருக்கும் போதே இவங்க எப்படி அகிலாண்டேஸ்வரி மாதிரி ஹால்ல உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அப்படியே ஹால்ல வந்து நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது நம்ம வனஜா வந்து நந்தினி கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. சோ கேட்டேனே வந்து சடனா வந்து வனஜா வந்து திரும்புறாங்க. திரும்பினோடனே பார்த்து ஒரு ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது நான் இரு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யா பார்த்து ஐயோ அம்மா எப்பமா நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஐஸ்வர்யா ரொம்ப கோமாவே நின்னுட்டு இருக்காங்க. சோ கோமா நின்னுட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த குடும்பத்தையே பிரிச்சுட்டு நீங்க என்ன ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம நந்தினி கிட்ட பேசுறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு வனஜா கொஞ்சம் மழுப்பிட்டு இருக்காங்க. நீ எல்லாத்தையுமே இன்டெரக்டா பேச எனக்கு எப்படி தெரியும், நீ எதனால டைரக்டா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சொன்னதுக்கு வந்து அவங்க பார்வதியை மட்டும் அனுப்பிச்சது இல்லாம ஆதியை சேர்த்து அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னதுக்கு வனஜா இந்த மாவத்தான் இவ இவ்வளவு நேரம் அரைச்சிட்டு இருந்தாலா, நல்ல வேலை நம்ம பேசுறதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைச்சிட்டு அப்படியே எல்லாத்தையுமே மழுப்புறாங்க. நீ என்னமோ வக்கீல் மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா இந்த காரணத்துக்கெல்லாம் நீங்க தானே ரீசனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆதி பார்வதியும் இங்க இருந்து போனதுக்கு கண்டிப்பா நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோமா பேசிட்டு இருக்காங்க. சத்தியமா நான் கிடையவே கிடையாது, ஆதி அவங்க அப்பா தான் வந்து காரணம், தன்னோட அம்மாவையும் மருமகளையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அவர் தான் டிராமா பண்ணி கடைசியில வந்து அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி வெளியவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சோ சொல்லிட்டு இருக்கும் போது மனஜா கேக்குறாங்க, நீ ஹைதராபாத்ல தானே இருந்த, உனக்கு இவ்வளவு கம்யூனிகேஷன் ஆயிருக்குன்னா யாரு உனக்கு அந்த இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நானும் அருணும் ஹைதராபாத்ல கோவிட்னால நாங்க அங்க இருந்தாலும் எங்க மனசு ஃபுல்லா இங்கதான் இருந்துச்சு, இங்க எல்லா அப்டேட்டும் எனக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. இது நாள் வரைக்கும் நீங்க நினைச்சது எதுவுமே நடந்துட்டு இருந்திருக்கும், ஆனா இனிமே ஒண்ணு கூட நடக்காது, நான் வந்துட்டேன்ல, இனிமே பாருங்க ஒண்ணு கூட நான் நடத்த விட மாட்டேன், ஆதி பார்வதி இங்க நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேல இருந்து அகிலா அவங்க வந்து ஒரு சவுண்ட் விடுறாங்க, ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விடுறாங்க. ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. அகிலாண்டேஸ்வரி அப்ப வந்து கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. அருண் வரல அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க போன விஷயம்னு முடியல ஆன்டி, அதனால அருண் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வந்ததுமா கண்ட விஷயத்தெல்லாம் பத்தி பேசாத, டிராவல் பண்ணது உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், போய் ரெஸ்ட் எடு, நைட் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பினதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யாக்கு ஒரு செம்ம ஷாக்கு. எப்பயுமே வந்து வனஜாவை தானே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இப்ப என்ன நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷாக்கா நின்று பாத்துட்டு இருக்காங்க. சோ வனஜாக்கு இதுதான் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அகிலா என்னையதான் அடக்கியிருக்கா, இப்போ உன்னை அடக்க ஆரம்பிச்சிட்டா, என்னை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா என்னதான் நம்புவாங்க, நான் சொல்றதுதான் செய்வாங்க. சோ நீ வந்து இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, இவ்வளவு நாள் வரைக்கும் அகிலாண்டேஸ்வரியோட நிழலா இருந்த நானு கூடி சீக்கிரத்துல அகிலாண்டேஸ்வரியா மாறுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான செப்டம்பர் 8 எபிசோட்ஸ் செப்டம்பர் 9 எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து செம்பருத்தி சீரியல் வந்து டே பை டே வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். செம்பருத்தி சீரியலுக்காக நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல